வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு நுழம்புகள் பரவும் வகையில் சூழலை வைத்திருந்த 800 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஆரம்பகட்ட பணிகளும் நிறைவடைந்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்குகின்ற ஆதரவு விசாத் பதியுதீனுக்கு வழங்குகின்ற ஆதரவாகவே அமையும் என எம் ஜி சுவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் உண்டான இன்னல்களை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என சாந்தி சிறிஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்குகின்ற ஆதரவு அமைச்சர் ரிசாத் பதியுதீனுக்கு வழங்குகின்ற ஆதரவாகவே அமையும் என ஜனாதிபதி வேட்பாளர் எம் கே சுவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு வழங்குகின்ற ஆதரவு அமைச்சர் ரிசாத் பதூதீனுக்கு வழங்குகின்ற ஆதரவாகவே அமையும் என ஜனாதிபதி வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எம் கே சிவாஜிலிங்கம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இரண்டாவது மாறுபட்ட கருத்து இல்லை, ஆனால் இந்த பின்னுக்கு போய் வாக்கு கேட்கிற இந்த பக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கும்பல், அதை விட அதை சேர்ந்த மற்ற நாங்கள் இன்னொன்று கேட்குறோம். ரிசாத் பதியுதீன் வன்னியிலே இவ்வளவு கொடுமை செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அன்னப்பட்சிக்கு அளிக்கின்ற ஆதரவு ரிசாட்டுக்கு அளிக்கின்ற ஆதரவு இல்லை, கோத்தபாய பக்கத்தில் இங்கே மஸ்தான் அவருக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு, கோத்தபாயக்கு அளிக்கின்ற வாக்கு, தாமரை மொட்டுக்கு வழங்குகின்ற வாக்கு, மஸ்தான் ஆட்சி புரிவதற்கான வாக்கு, மஸ்தான் அமைச்சர் ஆவதற்கான வாக்கு, இங்கே ஹிஸ்புல்லா இப்போ ரெண்டுக்கு விடையில் நடுவில் நிற்கிறார். அவர் எந்த பக்கம் விழுவார் எங்கே போவார் தெரியாது. அந்த பக்கம் ஹசன் அலி ஐயா, அதே போல் சேகுதாத் பசீர் அத்தாவுல்லா. நான் மற்ற கிளப்பில் வைத்து கேட்டேன், நீங்கள் கரணா பிள்ளையான் எல்லோரும் ஏதோ 10 கட்சி வந்திருக்கான் ஆதரிக்குதான் மொட்டை, நீங்கள் ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தீர்களா? முஸ்லீம் தலைவர்கள் செய்வார்கள், அமைச்சர்களாக இருப்பார்கள். ராவ் ஹக்கீம், நான் தான் கேட்டேன், ஹக்கீம் சொல்கிறார், இதுக்குள்ள மனோகணேசன் ஐயா சொல்கிறார், வன்னி மண்ணின் மைந்தன் ரிசார்ட்டா. அப்போ மிச்சம் எங்கிட்ட நாங்கள் எல்லாம் மாடுகள், வன்னி மண்ணின் மாடுகள் நாங்கள், அவர் தான் மைந்தன். ஆ, நாங்கள் இல்லை, அருமையான எரும மாடுன்னு சொல்லுவாங்க தெரியுதானே, அருமையான எரும மாடுகள் நாங்கள். அவை ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எருமை தோல் படைத்தவர்கள், உங்களுடைய எந்த தாக்குதலையும் எதிர்கொள்வதற்கு தயாரானவர்கள், அதை இந்த மக்கள் இந்த தேர்தலில் காட்ட வேண்டும். ரிசாத் பதியுதீனுக்கு கடந்த தேர்தலிலே 2010 மிகப்பெரிய அளவிலே மக்கள் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள். கடந்த தேர்தலிலும் 10,000 மேற்பட்டவர்கள் வாக்களித்தார்கள். யாருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது, யாருக்கு குடியேற்றம் கிடைக்குது, என்ன நடக்குது? அவர்களுக்கு செய்கின்ற அங்கீகாரமாக உங்களுடைய வாக்குகள் அமையும். நான் தான் கேட்டேன், அங்கே கல்முனையில் வச்சு கேட்டேன், இன்றைக்கு நிற்கிறேன் இந்த பக்கம், அந்த பக்கம் கோத்தபாய பக்கம் அநீதி என்று சொல்கிறேன். ஒருவேளை கோத்தபாய வென்றால் நீங்கள் எத்தனை பேர் இந்த கோப்பிலிருந்து அந்த கோப்புக்கு வருவேன் மந்தி மாதிரி சொல்லுங்க பாபம். இப்பொழுது நீங்கள் எல்லா மேலும் சத்திய பண்ண தயாரா? நாங்கள் வேண்டாலும் தோத்தாலும் அன்னத்தோடு தான் நிற்போம், இந்த அணியோடு தான் நிற்போம் உண்டு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுவீர்கள், எங்களுக்கு எல்லாம் வந்து கனவில் சொன்னவர் அடையே அந்த பக்கம் நிற்கிறோம்ண்டு. உங்களோட சந்தர்ப்பவாதத்துக்கு இன்றைக்கு சொல்கிறார்கள், இந்த April 21 புறவையெல்லாம் ஒற்றுமையாக நின்று நம்ம விளையாட்டு காட்டி போடுறோம். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் உண்டான இன்னல்களை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறிஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உண்டான இன்னல்களை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற 16 தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்பதை எங்கள் மக்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். இவ்வாறு தோற்கடிக்க வேண்டும் என்றால் அன்ன சின்னத்துக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும், இதுதான் வாக்களிப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும், அதேவேளை சரியாக வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும், இது ரெண்டும் தான் எங்களுக்கு இருக்கின்ற தார்மீக கடமை. ஏன் வாக்களிக்க வேண்டும் அன்ன சின்னத்துக்கு என்றால், நாங்கள் வாக்களிக்காது விட்டு
எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை நாங்கள் அனுபவித்தோம். மீண்டும் ஒரு காட்டாட்சி ஒரு இடம் யுகத்துக்குள் செல்வதற்கு எங்களது மக்கள் தயாராக இல்லை. இந்த மகிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் பட்ட இன்னல்களை எடுத்துரைக்க வேண்டியது இல்லை இந்த வவுனியா மாவட்ட மக்களுக்கு. அதே வேளையில் கடந்த வருடத்திலே ஏற்பட்ட அரசியல் புரட்சியிலே அந்த ராஜபக்ச அணியினர் செய்த அடாவடித்தனங்கள் பாராளுமன்றத்திலே எல்லோரும் கண்கூடாக ஊடகங்கள் வாயிலாக கண்டோம். இவ்வாறான ஒரு நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதில் நமது மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற சில புல்லுருவிகள், காத்து போய் ரிம்மும் கரல் பிடித்த புல்லுருவிகள் இந்த தேர்தலை பஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு மூணா எந்த சிங்களவனுக்கு நான் கைகாட்ட மாட்டேன் என்று கூறுகின்ற இவர்கள் என்ன செய்தியை எங்கள் மக்களுக்கு கூறுகின்றார்கள்? இவர்களுடைய திட்டம் என்ன? இவர்கள் மக்களுக்காக வைத்திருக்கின்ற தீர்வு என்ன? இதுதான் இன்றைய நிலைமை எங்கள் மக்களுக்குள்ளே. இதை ஒற்றுமைப்படுத்துவதற்கென எங்களது பல்கலைக்கழக பிள்ளைகள் பாடுபட்டும் தோற்று போய்விட்டோம். அவர்களை ஒரு புறம் வைத்துக் கொள்வோம். எங்கள் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெறக்கூடாது என்பதில் எங்கள் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் இதை நடைபெறவிட கூடாது என்பதில் சிலர் தெளிவாக இருக்கின்றார்கள். எங்களது புல்லுருவிகள், அன்பான மக்களே, இங்கு கூடியிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வவுனியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கியஸ்தர்கள் என்பது எனக்கு தெரியும். எங்களது கடமை எங்களது மக்கள் வாக்களிக்க போவதை உறுதிப்படுத்த வேண்டும். சஜித் பிரேமதாசாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கு அப்பால் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கு அப்பால் கோட்டாபாய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என சார்ஸ் நிர்மலநாதன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சார்ஸ் நிர்மலநாதன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய நாட்டில் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் எங்களுக்கு சிங்களவர்கள் தமிழர்களை அழித்ததுதான் வரலாறு. அது வேறு விடயம். ஆனால் அந்த யுத்தத்தில் மிகவும் கொடூரமாக எங்களுடைய மக்களை ஒரு யுத்த வீரனை நேருக்கு நேர் நின்று சண்டையிட்டது, அது வேறு. ஆனால் பெண்கள் சிறுவர்கள் உட்பட அனைவரையும் கொன்று குவிப்பதற்கு காரணமாயிருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்கை கேட்டு நிற்கிறார். நாங்கள் வாக்களிக்க முடியுமா? சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தாலும் கோட்டபாய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்று இருக்கின்ற ஒரு ஆதரவாளர்கள் இருக்கின்ற ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் சஜித் செல்ல வேண்டும் என்று மனதால் நினைத்தால் போதாது. நாங்கள் கோட்டபாய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாக்கு வீதங்களை அதிகரிக்க வேண்டும். அந்த வாக்கு வீதங்களை அதிகரிப்பதற்கு நாங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. நான் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்திற்கு சான்றிதழ் கொடுக்கவில்லை. தற்போது இருக்கின்ற அரசாங்கத்திலும் குறைபாடுகள் இருக்கிறது. நான் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்து நான் இந்த உரையாற்றவில்லை. ஆனால் எங்களை அழித்த எங்களை கருவறுத்தவருக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா? தமிழர்கள் அங்கீகாரம் கொடுக்க போகின்றார்களா? அல்லது எங்களுடைய வாக்குகளால் தோற்கடிக்க முடியும், எங்களை அழைத்தவனை நாங்கள் தோற்கடிக்க முடியும் என்று எங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் சும்மா இருக்க போகின்றோமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைப்பதற்கு அப்பால் கோட்டபாய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுடைய மனங்களில் தோன்ற வேண்டும்.
டெங்கு நுழம்புகள் பெறும் வகையில் சூழலை வைத்திருந்த 800 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு நுழம்புகள் பரவும் வகையில் சூழலை வைத்திருந்த 800 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 60,000 அதிகமான பகுதிகளில் டெங்கு தொடர்பில் பரிசோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் அனுர ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் 7% பகுதிகளில் இருந்து டெங்கு நுழம்புகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 65,000 அதிகமானோர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஆரம்பகட்ட பணிகளும் நிறைவடைந்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வருகின்ற 16 இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஆரம்பகட்ட பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வாக்களிப்பு மத்திய நிலையங்களை தயார்படுத்துதல், வாக்கு எண்ணும் நிலையங்களின் பாதுகாப்பு மற்றும் தேர்தல் பெறுபவர்களை அறிவித்தல் என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 4,000 உள்ளூர் கண்காணிப்பாளர்களை பயன்படுத்துவதாக ஃபெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். எதிர்வருகின்ற 16 இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையிலேயே தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக 4,000 உள்ளூர் கண்காணிப்பாளர்களை பயன்படுத்த உள்ளதாக ரோகண ஹெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார். அத்துடன் விசேடமாக 46 வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களையும் பயன்படுத்த உள்ளதாக ரோகண ஹெட்டியாராஜ் மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை சாதாரண தேர்தலாக சிறுபான்மை மக்கள் கருத முடியாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசார் பாதி உதயன் குறிப்பிட்டுள்ளார். கல்முனையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரிசார் பாதி உதயன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சாதாரண தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை கண்டுவிட முடியாது. இந்த தேர்தல் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற நாம் நிம்மதியாக சமாதானத்தோடு சகோதரத்துவத்தோடு நமது தொழில்களை, நமது மத கடமைகளை, நமது அத்தனை விஷயங்களையும் சாதாரண இயல்பு வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு நமக்கு தேவையான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. இன்னொரு சாரார், இந்த நாட்டிலே சிறுபான்மை தலைமைத்துவங்கள் இல்லாமல், சிறுபான்மை சமுதாயத்துடைய ஆதரவு இல்லாமல் இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம், எங்களுக்கு இவர்கள் தேவையில்லை, இவர்களுடைய ஆதரவு இல்லாமலே இந்த நாட்டிலே ஜனாதிபதியை உருவாக்குவோம் என்று பேரினவாத சக்திகளோடு இந்த நாட்டிலே இனவாதத்தை மதவாதத்தை தோற்றுவித்து இந்த நாட்டை குட்டி சுவராக்கி கடந்த 1,100 மேலாக இந்த நாட்டிலே சமாதானமாக, இந்த நாட்டிலே ஒற்றுமையாக, ஜனநாயகத்தை நம்பிய சமூகமாக வாழ்ந்து வந்த நமது சமுதாயத்தை அநியாயமாக கடந்த 10 தீண்டி எங்களுடைய நிம்மதியை தொலைத்து எங்களுடைய உள்ளத்தில இதயத்தில் இருக்கின்ற இறைவனுடைய மாளிகைகள் எல்லாம் அழித்து நொறுக்குகின்ற, அட்டகாசம் செய்கின்ற, எங்களுடைய வியாபார தலங்களை எல்லாம் அநியாயமாக தீக்கிரையாக்குகின்ற அநியாயங்களை அந்த அரசாங்க காலத்திலும் இந்த அரசாங்க காலத்திலும் செய்கின்றவர்கள் ஒரே கூட்டத்திலே செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், April 21 தாக்குதலுக்கு பிறகு நிர்வாங்குலையிலே, எட்டி கொலையிலே, அங்கே இங்கே எல்லாம் அநியாயமாக 1,000,000 நமது சகோதரனுடைய சொத்துக்களை சேதமாக்கினார்கள். அயோத்தி வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பை தமிழக காங்கிரஸ் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசமைப்பு சட்டமும் உச்சநீதிமன்றமுமே மிக உயர்ந்த இடங்களாகும். உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்திருக்கிறது. அந்த மசூதி அல்லது கோயில் இருந்த இடம், அதனுடைய வரலாற்று தன்மைகள், அதனுடைய தொல்பொருள் நிலைமை, வழக்கு விவரம், கிடைத்திருக்கிற ஆவணங்கள், சட்டத்தின்படி செய்ய வேண்டியது என்ன, வழக்கங்களின் அடிப்படையில் அங்கே என்ன நடந்திருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இருக்கிற சமூக சூழல், அரசியல் சூழல், இவைகளை மனதில் வைத்து
உச்ச நீதிமன்றத்தினுடைய முழு அமர்வும் ஒரு தீர ஒரு தீர்ப்பை சொல்லியிருப்பது மிகுந்த வியப்பிற்குரியதாகும். எனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய தேசிய கொடிக்கு அனைவரும் மதிப்பளிக்கிறோமோ, அதேபோல் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கும் நாம் தலைவணங்கி மதிப்பளிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. இதில் ஒரு சாரார் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு சாரார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற கருத்து ஒரு கயமைத்தனமான கருத்தாகும். அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதில் யாருக்கும் வெற்றியோ யாருக்கும் தோல்வியோ கிடையாது. காலம் தன்னுடைய கடமையை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக செய்திருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை தமிழக காங்கிரஸ் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் தாங்கள் வணங்குகிற கடவுளின் பெயரால் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியாக ஒரே இந்தியா என்று வாழ வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாபர் மசூதி வழக்கு தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ஓர வஞ்சனையானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமா வழவன் குற்றம் சுமத்தியுள்ளார். பாபர் மசூதி வழக்கு தொடர்பில் உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ஓரவஞ்சனையானது என திருமாவளவன் குற்றம் சுமத்தியுள்ளார். அயோத்தி தீர்ப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே திருமாவளவன் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். பாபர் மசூதி வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதாக அமையவில்லை, சாஸ்திரங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரமோ அல்லது ராமர் கோவில் இருந்தது என்பதற்கான ஆதாரமோ ஆவணங்களின் அடிப்படையில் காட்டப்படவில்லை. இதனை உச்சநீதிமன்றமே ஒப்புக்கொள்கிறது. அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன, மக்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்கிற அடிப்படையில்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளித்திருக்கிறது. நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற முயற்சியை விட அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற முயற்சியே மேலோங்கி இருக்கிறது. பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்தில் பூமிக்கு அடியில் ஒரு கட்டிட அமைப்பு இருப்பதாக தொல்லியல் துறை அறிக்கை கூறுகிறது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகிறது. ஆனால் அந்த கட்டிடம் கோயில் என்று உறுதிப்படுத்தப்படவில்லை. இதையும் உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அதே வேளையில் அது இஸ்லாமிய கட்டிடமாகவும் தெரியவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. ஒரு கட்டிடத்தின் அடிக்கட்டுமானத்தில் மத அடையாளத்தை எப்படி காண முடியும்? கட்டிடத்தின் வெளிக்கட்டுமானங்களில் மேல் கட்டுமானங்களில் வேண்டுமானால் இது போன்ற அடையாளங்களை காட்ட முடியும். ஆகவே அது இஸ்லாமிய கட்டிடமாக இல்லை என்று சொல்லுவது இஸ்லாமியர்களுக்கு அந்த இடம் இல்லை என்று கூறுவதாகத்தான் உணர முடிகிறது. நில உரிமையை சட்டத்தின் அடிப்படையில் தான் வழங்குவோம் தீர்மானிப்போம் என்று சொல்லுகிற உச்சநீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்மானிக்காமல் சாஸ்திரங்களின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்மானித்திருப்பதன் மூலம் இது ஒருதலை பட்சமான ஓரவஞ்சனையான தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக அந்த நிலம் முழுவதையும் இந்து அமைப்புகளுக்கே வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு மாற்று இடம் இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்மானித்தது? அதற்கான தேவை எங்கே எழுந்தது? தண்ணீர் பஞ்சமில்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலட்சியம் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தண்ணீர் பஞ்சமில்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிக தேசிய விருதுகள் பெற்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு அதிகாரிகளும் ஒரு காரணம். ஒரு 5 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே குடிசை இல்லாத தமிழகமாக என்னுடைய அரசு உருவாக்கி காட்டும் முதற்கட்டமாக பரிசாத்து முறையிலே 615 கோடி ரூபாயில் 100 ஏரிகள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. பின்னர் 2-3 காலத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அடுத்த மார்ச் ஏப்ரல் மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கின்றேன். ஒரே ஆண்டு காலத்தில் திட்டம் நிறைவேற்றப்படும். மேட்டுநிலை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரை பயன்படுத்தி நீர் ஏற்று மூலமாக இந்த ஏரியில் 100 ஏரியில் நிரப்பப்படும். நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக
இன்றைக்கு இந்த 100 ஏரிகள் நிரப்புகின்ற ஒரு பணியை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். படிப்படியாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திட்டத்தை விரிவுபடுத்தப்படும் என்பதை, தமிழகத்திலே நீர் பஞ்சம் இல்லை என்ற நிலை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் எங்களுடைய லட்சியம். தொடர்வது சர்வதேச செய்திகள். ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 5 பேர் உயிரிழந்திருப்பதாக மீட்புக் குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர். ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 5 பேர் பலியாகியுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். 5.9 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் இந்த நிலநடுக்கம் காரணமாக 5 பேர் பலியாகியுள்ள அதேவேளை 120 பேர் காயமடைந்துள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். சோமாலியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 25 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோமாலியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. மழை வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 270,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மழை வெள்ளம் காரணமாக 25 பேர் பலியாகியுள்ள அதேவேளை 47 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். தொடர்கின்றன விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 84 ஓட்டங்களால் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 84 ஓட்டங்களால் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. செயின்ட் லூசியாவில் நடைபெற்ற முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்பாட களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 185 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனையடுத்து 186 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 101 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. இந்திய மகளிர் அணி 84 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெங்கு நுழம்புகள் பரவும் வகையில் சூழலை வைத்திருந்த 800 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஆரம்பகட்ட பணிகளும் நிறைவடைந்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்குகின்ற ஆதரவு ரிசாத் பதியுதீனுக்கு வழங்குகின்ற ஆதரவாகவே அமையும் என எம் ஜி சுவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் உண்டான இன்னல்களை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என சாந்தி சிறிஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியில் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.